ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ளூ மண்டஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மோர் குழம்பு. வெள்ளையரிக்காயை வச்சு ஒரு மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெள்ளையரிக்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி அதை தண்ணியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே ஒரு கால் டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து அதை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. வெள்ளையரிக்காய் நல்லா பாயில் ஆகட்டும். ஒரு சைடில் மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு கப் துருவின தேங்காய், கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது நம்மளோட காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துற வேண்டியதான். இந்த தேங்காய் விழுதை சேர்த்துட்டு கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வரட்டும். தேங்காவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இது கூடவே நம்ம அடித்து வச்ச மோரை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கப் தயிர் எடுத்துக்கோங்க. அதை விஸ்க்னால் நீங்கள் விஸ்க் பண்ணி அதை மோராக்கிக்கிட்டாலும் சரி, இல்லை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கிட்டிங்கன்னா அது மோராகிடும். நான் மிக்ஸி ஜாரில் தான் தயிரை மோராக்கி எடுத்து வந்திருக்கேன். இப்போ அந்த மோரையும் இதில் சேர்த்தாச்சு. ஒரு 2-3 minutes மட்டும் இது கொதிக்கட்டும். ரொம்ப கொதிக்க வேண்டாம். மோர் சேர்த்ததுக்கப்புறம் கம்மியாக கொதிச்சா போதும். ஒரு 3 minutes கொதித்ததுக்கப்புறம் இப்போ இதை தாளிச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே ஒரே ஒரு மோர் மிளகா சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். வத்தலும் மோர் மிளகா இதுக்கு சூப்பர் காம்பினேஷன். வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே வேண்டாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மோர் குழம்பு நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு 2 spoon எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 spoon கடுகு உளுத்தம்பருப்பு அதை சேர்த்துட்டு, கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 3-4 காஞ்ச மிளகாயை கிள்ளி அதில் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை நம்ம சேர்த்துடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண தாளிப்பை இப்போது நம்ம அந்த மோர் குழம்புல சேர்த்துற வேண்டியதான். தாளிப்பை மோர் குழம்புல சேர்த்தாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிப்பை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes கொதிச்சா போதும். நம்மளோட மோர் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, பார்க்கவே அருமையாக இருக்குது. இப்போது நம்மளோட மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து வெள்ளரிக்காய் மட்டும் இல்லை, வெண்டைக்காயிலையும் செய்யலாம். வெண்டைக்காய்க்கு செய்யணும்னா அது வதக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கணும். வெண்டைக்காயிலையும் செஞ்சால் சூப்பராக இருக்கும் மோர் குழம்பு. அந்த டிஷ்ஷும் இன்னொரு நாள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.